Hello students, in this video, we will talk about the Parpo. இல்லை எனவே கொடுத்த இரண்டு அடைப்புகளும் ஒன்றோடொன்று பெருக்கப்பட்டு இப்பெருமதிகள் பெறப்பட்டுள்ளது எனவே இதனை நாம் முழுமையாக பெருக்குவதன் மூலம் கொடுத்த எக்ஸினதும் வயினதும் பெருமானத்தினை பெறலாம் ஆகவே இத்தாயத்தினை எவ்வாறு பெருக்கலாம் என்பது தொடர்பாக அடுத்து நாம் பார்ப்போம் தாயங்களினை பெருக்கும் போது முதலாவது நாம் குறித்த நிறையினையும் குறித்த நிரலினையும் பெருக்க வேண்டும் அதாவது இரண்டு சய ஒன்று இதனை நாம் குறித்த நிரலினால் பெருக்க வேண்டும் அதாவது இவ்வடிவில் ஒன்று சய இரண்டு முதலாவது இவ்வாறு எழுதி கொண்டு அடுத்து நாம் பெருக்குவோம் ஆகவே அடுத்து குறித்த நிறை குறித்த நிரல் இரண்டு சய ஒன்று மூன்றும் ஒன்றும் அதே போன்று குறித்த நிறை குறித்த நிரல் அதாவது பூஜ்ஜியம் மூன்று ஒன்று சய இரண்டு இதனை நாம் முழுமையாக பார்ப்போமானால் இதன் தொடர்பு விளங்கும் அடுத்து குறித்த நிறை குறித்த நிரல் பூஜ்ஜியம் மூன்று மூன்றும் ஒன்றும் சமன் எக்ஸ் சய ஆறு ஒய் மூன்று எனவே அடுத்து நாம் இதனை பெருக்குவோம் பெருக்கும் போது குறியீடுகளை கவனமாக இட்டுக்கொள்ள வேண்டும் எனவே முதலாவதாக நாம் பெருக்குவது குறித்த நிறை குறித்த நிரல் அவற்றுள் சக இரண்டு சக ஒன்று அதாவது நீர் இரண்டு நீர் ஒன்று ஆகவே ஓர் ரெண்டு இரண்டு சஹ அடுத்து நாம் குறித்த மறை ஒன்றினையும் மறை இரண்டினையும் பெருக்க வேண்டும் அதாவது மறை ஒன்று தர மறை இரண்டு ஆகவே சயவும் சயவும் சஹ ஓர் ரெண்டு ரெண்டு எனவே இறுதிபடியாக இரண்டு கிடைக்கின்றது அதாவது நேர் இரண்டு ஆகவே இரண்டு இவ்வாறு இதனை பெருக்கி அடுத்து கூட்டிக் கொள்ள வேண்டும் ஆகவே அடுத்து நாம் பெருக்க வேண்டியது குறித்த பகுதி நாம் பெருக்க வேண்டியது பூஜ்ஜியத்தினையும் ஒன்றினையும் ஓர் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் சஹ அடுத்து குறித்த மூன்றினையும் இரண்டினையும் அதாவது மூன்று தர சய இரண்டு எனவே சஹ தர சய சய இரு மூன்று ஆறு எனவே இறுதி விடியாக மறை ஆறு கிடைக்கிறது இங்கு எனவே மறை ஆறு மறை பெறுமதி கிடைக்கும் போது இவ்வாறு அடைப்பிட்டுக் கொள்வது சிறந்தது எனவே அடுத்து இதே போன்று நாம் இதனையும் பெருக்குவோம் எனவே இரு மூன்று ஆறு சஹ அடுத்து மறை ஒன்று நீர் ஒன்று ஆகவே சஹதர சய சய ஓரொன்று ஒன்று அதே போன்று பூஜ்ஜியம் மூன்று பூஜ்ஜியம் தர மூன்று பூஜ்ஜியம் சஹ ஓர் மூன்று மூன்று சமன் எக்ஸ் சய ஆறு ஒய் மூன்று நாம் இதனை பொறுமையாக கூட்டுவோம் எனவே இரண்டும் இரண்டும் நான்கு பூஜ்ஜியத்தினை விடுவோமானால் சக சய ஆகவே இங்கு சகதர சய சய ஆறு அடுத்து சக சய சகதர சய சய எனவே ஆறிலிருந்து ஒன்றினை நாம் கழிக்க வேண்டும் ஆறிலிருந்து ஒன்றினை கழித்தால் ஐந்து அதாவது நேர் ஐந்து அடுத்து பூஜ்ஜியத்தினை மூன்றையும் கூட்டினால் மூன்று சமன் எக்ஸ் சய ஆறு ஒய் மூன்று எனவே இதன் அடிப்படையில் மறை ஆறு மறை ஆறு சக மூன்று சக மூன்று எனவே இதன் அடிப்படையில் குறித்த எக்ஸின் பெறுமதி நான்கு ஆகவே எக்ஸ் சமன் நான்கு
y7 5, அதாவது y இன் பெறுமதி 5.